ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வாரம் ஒரு பலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வாரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். இலங்கையை சர்வதேச நீதிமன்றில் முற்படுத்த கடும் அழுத்தங்கள் தேவை. நவநீதம் பிள்ளை. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றுக்கு பரிந்துரைக்க இன்னும் கடுமையான அழுத்தங்கள் தேவை என ஐநா மனித உரிமைகள் பேரவை முன்னாள் ஆணையாளரும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதியரசருமான திருமதி நவநீதம் பிள்ளை தெரிவித்தார். ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு நாடுகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றுக்கு பரிந்துரைக்கும் அதிகாரம் இல்லை. இதனை செய்யக்கூடிய ஒரே அமைப்பு ஐநா பாதுகாப்பு சபைதான். சூடான், டர்பூர் மற்றும் சிறிய போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் ஐநா பாதுகாப்பு சபை ஊடாகவே பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இனப்படுகளை போன்றே தீவிரமானவை. இலங்கையில் நடந்தவை தற்போது நடந்து கொண்டிருக்கும் குற்றங்களுக்காக இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றிலோ அல்லது கலப்பு நீதிமன்றத்திலோ என்றோ ஒரு நாள் பதில் கூறும் நிலை வரும் எனவும் நவநீதம் பிள்ளை தெரிவித்தார். தமிழர் தாயக இழத்தல், தமிழர் நிலத்தை பாதுகாப்பதற்கான உபாயங்களை வகுத்தலும் பிரச்சினைகளை இனம் காணுதலும் என்ற தலைப்பிலான இணையவழி சர்வதேச மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐநா தீர்மானத்தை நிராகரித்தால் நெருக்கடிகள் அதிகரிக்கும், எச்சரிக்கும் தயான். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தற்போதைய பிரேரணையில் இலங்கை பற்றி மீளாய்வு காலம் 6 மாதங்களாக சுருக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பிரேரணை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் தொடர்ச்சியாக நிராகரித்தால் மேலும் மேலும் நெருக்கடிகளே அதிகரிக்கும் என்று ஐநாவுக்கான முன்னாள் வதிவிட பிரதிநிதியும் எதிர்க்கட்சி தலைவரின் சர்வதேச உறவுகளுக்கான சிரேஷ்ட ஆலோசகருமான கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவித்திருந்தார். தற்போதைய நிலையில் இலங்கை அரசாங்கத்திற்கு 3 தெரிவுகளே காணப்படுகின்றன என்றும் அதில் எதனை தெரி செய்ய போகின்றது என்பதிலேயே இலங்கையின் எதிர்காலம் உள்ளதெனவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவின் மற்றொரு பகுதிக்குள்ளும் புகுந்தது சீனா. சிங்க ராஜவனத்துக்குள் 2 பாரியர் நீர்நிலைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதற்காக சீன நிறுவனத்துடன் இணைந்து திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காளை, வீரகட்டிய மற்றும் பொலியத்த பிரதேசங்களுக்கு குடிநீர் பெற்றுக் கொள்ளும் முகமாக இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இத்திட்டம் தயாரிக்கப்பட்டு சீன நிறுவனத்திற்கு ஒரு தொகை நிதியும் வழங்கப்பட்டிருந்ததாகவும் கடந்த 5 வருடங்களில் அது செயற்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவித்த அமைச்சர் அத்திட்டத்தை மீள ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் கூறினார். சிங்க ராஜவனத்திற்குள் ஒரு நீர்நிலை சுமார் 5 ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்பட உள்ளது. இவ்வாறு 2 நீர்நிலைகள் அமைக்கப்பட உள்ளன. இதன் போது இடம்பெறும் வன அழிவுக்கு பதிலாக 50 தொடக்கம் 100 ஏக்கரில் மரம் நடுவதற்கும் நாம் இணக்கம் தெரிவித்துள்ளோம் என சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சினோபார்ம் தடுப்பூசியினையும் அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களுக்கு செலுத்த முயற்சி. அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியை செலுத்தியவர்களுக்கு 2வது கட்டமாக சினோபார்ம் தடுப்பூசியையும் செலுத்துவதற்காக அரசாங்கத்தினால் முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் போது சஜித் பிரேமதாச மேலும் கூறியுள்ளதாவது சினோபார்ம் தடுப்பூசியை தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையம் அங்கீகரிக்கவில்லை. ஆனாலும் உள்ளூர் மக்கள் மீது அதை பயன்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு பதிவு செய்யப்படாத தடுப்பூசியை பயன்படுத்த முயற்சிக்கின்றனர் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை இராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாத் கப்ரால் அரசாங்கம் தனது மக்களுக்கு சிறந்ததை செய்யும் எனவும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை சீண்டுவதால் ஏற்பட போகும் விளைவு, வெளிப்படுத்தினர் தினேஷ் குணவர்த்தன. இந்தியாவை கடுமையாக விமர்சிப்பது இலங்கைக்கு மேலும் அழுத்தத்தை அதிகரிக்கும் என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்தியா என்பது இலங்கையின் நட்பு நாடு. ஜெனீவாவில் இந்தியா எடுத்த தீர்மானம் இலங்கைக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் நாடு தற்போது சர்வதேச அழுத்தங்களை எதிர்நோக்கி வரும் நிலையில் அரசாங்கத்தில் உள்ள பங்காளி கட்சி இந்தியாவை கடுமையாக விமர்சிப்பது இலங்கைக்கு மேலும் அழுத்தத்தை
அழுத்தத்தை அதிகரிக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்தியாவால் இலங்கைக்கு தொடர்ந்தும் சோதனை தான் என அரசின் பங்காளி கட்சியான அமைச்சர் விமல் வீரவன்சவின் தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெனீவாவில் இலங்கை தோற்றது ஏன் வெளியானது காரணம். ஐநா மனித உரிமை பேரவையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் இலங்கை ஏன் தோல்வி அடைந்தது என்பதற்கான காரணத்தை வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க. இதன்படி மனித உரிமை மீறல் தொடர்பான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட சி ஏ சந்திர பிரேமவை ஜெனீவாவிற்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக நியமித்தமையே அதற்கான காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சர்வதேசத்திற்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறியமையும் தோல்விக்கு காரணமாக அமைந்ததென அவர் தெரிவித்தார். 2009 காலத்தில் இலங்கை ஜெனீவாவில் வெற்றி பெற்றதாகவும் இந்தியா முழு ஆதரவு வழங்கியதால் அந்த வெற்றியை அடைய முடிந்ததாகவும் சுட்டிக்காட்டிய சம்பிக்க ரணவக்க, இந்தியாவிற்கு வழங்கிய 13வது திருத்த சட்டத்தை செயற்படுத்தி போலீஸ் காணி அதிகாரங்களுடன் 13+ தருவதாக கூறிய உறுதியையும் நிறைவேற்ற தவறியதால் இந்தியா இம்முறை ஆதரவு அளிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். 1987 தொடக்கம் 89 வன்முறை காலத்தில் பயங்கரவாத குழுவன் வழிநடத்தியதாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நபரை ஜெனீவாவிற்கான நிரந்தர பிரதிநிதியாக நியமித்துள்ளதாகவும் அவருக்கு ஆதரவு வழங்க எந்த ஒரு நாடும் முன்வராது எனவும் சம்பிக்க கூறினார். எனவே அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாகவே ஜெனீவாவில் இலங்கைக்கு தோல்வி கிடைத்ததென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் மீண்டும் முடக்க நிலை ஏற்படாதிருக்க எச்சரிக்கை விடுப்பு. யாழ்ப்பாணத்தில் மீண்டும் முடக்க நிலை ஏற்படாதிருக்க பொதுமக்கள் சுகாதார பிரிவினருக்கு பூரண ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் வலியுறுத்தியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் யாழ் மக்களுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அதிபர், யாழ் மாவட்டத்தில் அண்மைய நாட்களில் கொரோனா தொற்று நிலைமை அதிகரித்துள்ளது. இந்த மார்ச் மாதத்தில் மாத்திரம் 150 பேருக்கு தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. தற்போதைய காலகட்டத்தில் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். தற்போது ஏனைய அனைத்து செயற்பாடுகளும் வழமை போல் இடம்பெற்று வருகின்றது. எனினும் பெரும் தொற்று ஏற்பட நிலைமை உருவானால் மீண்டும் யாழ் மாவட்டம் முடங்கும் நிலை உள்ளது. எனவே கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியமான விடயமாகும். இடர் காலமாக இருக்கின்ற இக்கால பகுதியில் மிகவும் அவதானமாக பொதுமக்கள் செயற்பட வேண்டும். அதேபோல் அரசு தனியார் நிறுவனங்களும் தங்களுடைய பாதுகாப்பையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வகையில் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் நவீன தொழில்நுட்பத்துடன் காணி அளவிடும் நடமாடும் சேவை. காணி அளவீடுகளை விரைவுபடுத்தவும் அவற்றை ஒழுங்குபடுத்தும் நோக்கிலும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடமாடும் சேவையை நாடு முழுவதும் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காணி அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் கிளிநொச்சியில் காணி தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற காணி விவகாரங்கள் தொடர்பான அமைச்சர் சார் ஆலோசனை குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த யோசனைகளுக்கு பதில் வழங்கும் வகையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். விசேடமாக காணிகளை அளவிடும் செயற்பாடுகள் ஒழுங்கான முறையில் முன்னெடுக்கப்படுவதில்லை என்பதுடன் இதனால் நீண்டகால தாமதம் ஏற்படுகிறது. இதனை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் நடமாடும் சேவையொன்றை நாடு முழுவதும் முன்னெடுப்பது பொருத்தமானது என இக்குழுவில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யோசனையை முன்வைத்தனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த காணி அமைச்சின் அதிகாரிகள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடமாடும் சேவையொன்று பரீட்சார்த்தமாக திறப்பனை பிரதேசத்தில் முன்னெடுக்க கூறினர். இதேவேளை காணி உரிம பத்திரங்களை கொண்டிருக்காத விகாரைகள் போன்ற மதஸ்தலங்களுக்காக அவற்றை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர். இந்த அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்தில் அமைச்சர் மஹிந்த அமரவீர, நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாயாதுன்ன சிந்தக அமல், சார்ஸ் நிர்மலநாதன், சுதத் மஞ்சுல, உபுல் மகேந்திர ராஜபக்ச, ரோஹன திசாநாயக்க, அலி சப்ரி ரஹீம், எஸ் எம் எம் முசரப், மஞ்சுலா திசாநாயக்க, காதர் மஸ்தான், முதிதாடி சொய் குணதிலக ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்வது இந்திய செய்திகள். அடுத்த தேர்தலில் ரிமோட் ஓட்டிங் அறிமுகம். அடுத்த லோக்சபா தேர்தலில் ரிமோட் ஓட்டிங் முறை அறிமுகப்படுத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா நம்பிக்கை தெரிவித்தார். டில்லியில் நடந்த நிகழ்ச்சியில் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா பேசியதாவது, தேர்தலில் ஓட்டளிக்கும் முறையில் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளோம். இந்த தொழில்நுட்பத்தை சென்னை IIDயுடன் இணைந்து ஆய்வு செய்து வருகிறோம். ரிமோட் ஓட்டிங் எனப்படும் இந்த புதிய தொழில்நுட்பம் வாயிலாக தேர்தலின் போது தங்கள் தொகுதியில்
உள்ள ஓட்டுச்சாவடிக்கு நேரில் செல்லாமல் வாக்காளர்களால் ஓட்டளிக்க இயலும். நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் அங்கு அதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மையத்திற்கு சென்று வாக்காளர்கள் ஓட்டளிக்கலாம். இந்த புதிய தொழில்நுட்பத்தை அமுல்படுத்துவதற்கான சோதனை முயற்சி இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் துவங்க உள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் 4.5 கோடியை நெருங்கிய கொரோனா தடுப்பூசி. இந்தியாவில் இதுவரை 4.46 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 22,000 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளனர். இதனால் நலமடைந்தோரின் எண்ணிக்கை 1,11,30,000 தாண்டியது. ஒரே நாளில் 43,846 பேருக்கு கொரோனா உறுதியானதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் 1,15,99,000 கடந்தது. 9,00,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 159,755 பேர் உயிரிழந்துள்ளனர். லோக்சபாவில் நிறைவேறியது GNCDD மசோதா. கெஜ்ரிவாலுக்கு செக். தேசிய தலைநகர் மண்டலம் டெல்லி சட்டங்கள் திருத்த மசோதா 2021 பார்லி லோக்சபாவில் நிறைவேறியது. இந்த மசோதாவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத் தொடரின் 2வது அமர்வில் மத்திய உள்துறை இணை அமைச்சர் கிஷன் ரெட்டி GNCDD எனப்படும் இந்த மசோதாவை மார்ச் 15 லோக்சபாவில் தாக்கல் செய்தார். மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள டெல்லி ஆம் ஆத்மி கட்சி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மசோதா மக்களின் உரிமைகளுக்கு எதிரானது, மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றார். இந்நிலையில் இம்மசோதா லோக்சபாவில் நிறைவேறியது. டெல்லி துணைநிலை கவர்னருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க இம்மசோதா வழி செய்கிறது. மசோதா நிறைவேறியதை அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விட்டரில் கூறியது, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள GNCDD மசோதா டெல்லி மக்களுக்கு மிகப்பெரிய அவமதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்ல, டெல்லி மக்களை ஏமாற்றியுள்ளது பாரதிய ஜனதா என்றார். April 26 தனுஷ் கோடியில் போரிஸ் ஜான்சனுடன் மோடி சந்திப்பு. இந்தியா வரும் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுடன் பிரதமர் மோடி ராமநாதபுரம் மாவட்டம் பரமேஸ்வரம் தனுஷ் கோடியில் சந்தித்து பேச உள்ளார். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தேர்தலுக்கு பின் வெளியிடப்பட உள்ளது. பிரதமர் மோடி பதவியேற்றது முதல் வெளிநாடுகளுடன் தொடர்ந்து நட்புறவு பாராட்டி வருகிறார். சீனாவுடன் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் 2019 அக்டோபர் 11 அதன் அதிபர் ஷி ஜின்பிங்கை தமிழகத்தின் மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து கலை கலாச்சாரத்தை விளக்கி அசத்தினர். இதன் பிறகு மாமல்லபுரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. பிரிட்டன் அதிபர் போரிஸ் ஜான்சன் கடந்த குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார். அவர் வரவிருந்த நிலையில் அந்நாட்டில் உருமாறிய கொரோனா பரவலால் பயணத்தை ரத்து செய்தார். இந்நிலையில் April 20 அவர் இந்தியா வரவுள்ளார். அவரை April 26 தனுஷ் கோடிக்கு அழைத்து வர பிரதமர் மோடி முடிவு செய்துள்ளார். சிறப்பு விமானத்தில் மதுரை வரும் பிரிட்டன் பிரதமர் ஹெலிகாப்டரில் உச்சிப்புலி செல்கிறார். அங்கிருந்து காரில் தனுஷ் கோடி செல்கிறார். அங்கு பழமையான புயல் பாதிப்பு கட்டிடங்கள், ராமாயண புராணத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் உள்ள தொடர்புகள் குறித்து மோடி விளக்க உள்ளார். இதை உறுதி செய்யும் வகையில் பிரிட்டன் உளவுத்துறை அதிகாரிகள் மதுரை தனுஷ் கோடியில் கள ஆய்வு செய்துள்ளனர். மதுரை போலீஸ் கமிஷனர் பிரேம் ஆனந்த் சின்காவிடமும் ஆலோசித்து உள்ளனர். சூடு பிடிக்கும் தமிழக தேர்தல் களம், இம்முறை ஆட்சி அமைக்குமா அதிமுக? தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் இம்முறை திமுக கூட்டணி வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியும் சி ஓட்டர் நிறுவனமும் இணைந்து நடத்திய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் மேற்படி தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி திமுக கூட்டணிக்கு 177 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 49 இடங்களும், மக்கள் நீதி மையத்திற்கு 3 இடங்களும், அமமுக கூட்டணிக்கு 3 இடங்களும், ஏனைய கூட்டணி கட்சிகளுக்கு 2 இடங்களும் கிடைக்கப்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு வீதத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு 46% வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 34.6% வாக்குகளும் கிடைக்கப்பெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் மேலும் 40,000 பேருக்கு கொரோனா. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 40,715 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளதாவது, இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 40,715 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு உள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,16,86,700
அதிகரித்துள்ளது. வைரஸ் பாதிப்பில் இருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 1,11,81,253 அதிகரித்துள்ளது. தற்போது 3,45,377 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 199 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து வைரஸ் பாதிப்பில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 160,166 உயர்ந்துள்ளது. தற்போது வரை 4,84,94,594 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு உள்ளது. இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மருத்துவமனையில் அனுமதி. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெள்ளிக்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்போது குடியரசுத் தலைவருக்கு கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் அவரை கவனித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செய்திகள். இந்தியாவுடனான ராணுவ உறவை மேம்படுத்த அமெரிக்கா ஆர்வம். இந்தியாவுடனான ராணுவ உறவை மேம்படுத்துவதற்கான புதிய துவக்கத்தை உருவாக்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. இருதரப்புகள் உறவுகள் குறித்து பேச்சு நடத்திய அமெரிக்க ராணுவ அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் இதை தெரிவித்தார். அமெரிக்க அதிபராக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடனும் துணை அதிபராக இந்தியாவை பூர்வீகமாக உடைய கமலா ஹாரிஸும் இந்த ஆண்டு துவக்கத்தில் பதவி இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்துவோம் என அவர்கள் உறுதியளித்தனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் அத்துமீறலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகிறது. இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்திய அமெரிக்க ராணுவ அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் இதை தெரிவித்தார். அமெரிக்க அதிபராக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜே பைடனும் துணை அதிபராக இந்தியாவை பூர்வீகமாக உடைய கமலா ஹாரிஸும் இந்த ஆண்டு துவக்கத்தில் பதவியேற்றனர். இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்துவோம் என அவர்கள் உறுதியளித்தனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் அத்துமீறலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகிறது. தென் சீன கடல் பகுதியின் பெரும்பகுதியை சீனா சொந்தம் கொண்டாடுவதற்கு அமெரிக்கா மற்றும் இந்தியா எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அதிரடி நடவடிக்கை சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அடங்கிய குவாட் அமைப்பு தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சமீபத்தில் இந்த அமைப்பில் உள்ள நாடுகளின் தலைவர்கள் மாநாடு நடந்தது. அதில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு இணைந்து தீர்வு காணப்படும் என தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் மிகவும் வலுவாக உள்ள இந்தியாவுடனான நட்புறவை வலுப்படுத்த அமெரிக்கா தீவிரமாக உள்ளது. அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க ராணுவ அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அவர் சந்தித்து பேசினார். அப்போது பல்வேறு முக்கியமான சர்வதேச பிரச்சனைகள் மற்றும் இருதரப்பு ராணுவ உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த சந்திப்புக்கு பின் லாய்ட் ஆஸ்டின் கூறியதாவது, அமெரிக்காவின் மிக முக்கிய கூட்டாளியாக இந்தியா உள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியம் தொடர்பான அமெரிக்காவின் கொள்கையில் மையப்புள்ளியாகவும் முக்கிய கூட்டாளியாகவும் இந்தியா உள்ளது. இந்தியாவுடனான ராணுவ உறவுக்கு ஜோ பைடன், கமலா ஹாரிஸ் நிர்வாகம் முக்கியத்துவம் அளிக்கிறது. இரு நாட்டு ராணுவ உறவை மேம்படுத்த மேலும் வலுப்படுத்த புதிய துவக்கத்தை தற்போது உருவாக்கியுள்ளோம். ராஜ்நாத் சிங்குடனான பேச்சு மிகவும் விரிவாகவும் பலனுள்ளதாகவும் அமைந்தது. இவ்வாறு அவர் கூறினார். கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 12.34 கோடியாக உயர்வு. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு உச்சத்தில் இருந்து வருகிறது. இதுவரை 12 கோடிக்கும் அதிகமானவர்களை இந்த நோய் தாக்கியுள்ளது. 26 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த நோயினால் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் 12.34 கோடி பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 9.94 கோடி பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27.21 லட்சமாக இருக்கிறது. இந்தியாவில் இதன் பாதிப்பு மிக அதிகமாக இருந்து வந்த நிலையில் தற்போது பாதிப்பு எண்ணிக்கை சீராக குறைய தொடங்கியுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 1.13 கோடியை கடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
பறக்கும் விமானத்தில் சுருண்டு விழுந்த ஜெர்மன் எம்பி. அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம். பின்னர் நடந்த துயரம். ஜெர்மன் நாடாளுமன்ற பெண் உறுப்பினர் ஒருவர் பறக்கும் விமானத்தில் சுருண்டு விழுந்த நிலையில் விமான நிலையத்திலேயே சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார். ஜெர்மனியின் CDU கட்சி உறுப்பினரான 53 வயதான கேரின் இஸ்ட்ரன்ஸ் என்பவரே திடீரென்று மரணமடைந்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. கியூபா நாட்டிலிருந்து ஜெர்மனிக்கு திரும்பிய நிலையிலேயே அவர் பறக்கும் விமானத்தில் சுருண்டு விழுந்துள்ளார். உடனடியாக விமானிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவசரமாக அயர்லாந்தில் விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது. ஆனால் முதலுதவி சிகிச்சையின் போதே அவர் இறந்துள்ளதாக அவசர உதவி மருத்துவ குழுவினர் தெரிவித்துள்ளனர். 53 வயது கேரன் இஸ்ட்ரன்ஸ் கியூபாவுக்கு பயணப்பட்டதன் காரணம் தொடர்பில் உறுதியாக தகவல் ஏதும் கூறப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. 2009 முதல் ஜெர்மன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் கேரன் இஸ்ட்ரன்ஸ் 2009, 2013 மற்றும் 2017 தேர்தல்களில் வெற்றி பெற்றிருந்தார். 2002 முதல் 2006 வரை மற்றும் 2007 முதல் 2009 வரை அவர் வடகிழக்கில் மாநில சபையவை உறுப்பினராக இருந்தார். 2020 இவர் மீது 4 மில்லியன் யூரோ முறைகேடு தொடர்பில் போலீஸ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெள்ளத்தில் மிதக்கும் சிட்னி நகரம், 18,000 பேர் வெளியேற்றம். ஆஸ்திரேலியாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பலத்த மழை கொட்டி வருகிறது. நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் மிக அதிக அளவில் மழை பெய்து வருகிறது. இதனால் தலைநகரம் சிட்னி உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. கடந்த சில நாட்களில் மட்டும் இந்த பகுதியில் 100 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது மிக அதிக அளவு ஆகும். 1961 இதே போல மிக பலத்த மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டது. அதே போல இப்போது மோசமான அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டு உள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில் ஓடும் ஆறுகளான காக்ஸ்பரி, நிபீன், பேரமட்டா ஆகியவற்றில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் செல்கிறது. பல இடங்களில் ஆற்று வெள்ளம் கரையை தாண்டி ஊருக்குள் புகுந்துள்ளது. காக்ஸ்பரி ஆற்றில் 42 அடி உயரத்துக்கு வெள்ளம் செல்கிறது. இதனால் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. சிட்னி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதிப்பு மோசமாக உள்ளது. அங்குள்ள வாரகம்பா அணை நிரம்பி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் அதன் வெள்ளமும் ஊருக்குள் புகுந்துள்ளது. சிட்னியில் உள்ள விமான ஓடுதளத்தில் வெள்ளம் புகுந்ததால் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதே போல சவுத் ஈஸ்ட் குயின்ஸ்லாந்து மாகாணத்திலும் வெள்ள நிலைமை மோசமாக இருக்கிறது. பிரிஸ்பேன் நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக 18,000 பேர் தாழ்வான பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். அனைத்து பகுதிகளிலும் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. ஐநாவில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம், வாக்கெடுப்பை புறக்கணித்தது இந்தியா. இலங்கை இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்களுக்கு இலங்கை அரசை பொறுப்பேற்க வைக்கும் தீர்மானம் ஒன்று ஐநாவில் வாக்கெடுப்புக்கு வந்தது. தங்கள் நாட்டுக்கு எதிரான இந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என இந்தியா உள்ளிட்ட நாடுகளை இலங்கை அரசு கேட்டுக்கொண்டது. இதை ஏற்று இந்தியாவும் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் இலங்கைக்கு எதிரான இந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கை போர்க்குற்ற தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் இந்தியா பங்கேற்காமல் புறக்கணித்தது. இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டுள்ள ஐநாவில் தீர்மானம், கூட்டமைப்பு வரவேற்பு. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாத்தல் தொடர்பான தீர்மானம் 11 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. 47 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 22 வாக்குகளும் எதிராக 11 வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. அதேவேளை இந்தியா, இந்தோனேசியா, ஜப்பான், லிபியா மற்றும் சூடான் உட்பட 14 நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதே நேரம் தமிழ் மக்கள் மற்றும் இலங்கை தொடர்பாக ஆழமாக சிந்தித்து இந்தியா செயற்பட்டுள்ளதாகவும் இரா சம்பந்தன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். The voting is now closed. The results of the recorded votes are as follows. 22 in favor, 11 against, 14 abstentions. Draft proposal
L1 Rev1 is therefore adopted. Copies of the results of the votes will shortly be uploaded on the extranet. இலங்கைக்கு எதிரான பிரேரணை கனடா விடுத்துள்ள அறிவிப்பு. ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இலங்கையில் இடம்பெற்று வரும் மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் கண்காணிப்பு நடவடிக்கைக்கு உதவுவதாக கனடா அறிவித்துள்ளது. கனேடிய வெளிவிகார அமைச்சர் மார்க் கார்னியோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றை உறுதிப்படுத்த சர்வதேச சமூகத்தில் தொடர்ச்சியான ஆதரவை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பிரேரணை நிறைவேற்றம் அமைகிறது. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக சபை உறுப்பினர்களுடன் இணைந்து கனடா பணியாற்றியது. மனித உரிமைகள் மற்றும் மனிதாயமான சட்டத்தின் மீறல்கள் பற்றிய தகவல்களையும் ஆதாரங்களையும் சேகரிக்கவும், ஒருங்கிணைக்கவும், பகுப்பாய்வு செய்யவும், பாதுகாக்கவும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தை கட்டாயப்படுத்துவதன் மூலம் இலங்கையில் பொறுப்புக்கூறலை புதிய தீர்மானம் முன்வைக்கிறது. எனவே எதிர்கால பொறுப்புக்கூறல் செயல்முறைகளுக்கு இந்த ஆணை முக்கியமானதாக இருக்கும். இந்நிலையில் மனித உரிமைகள் தொடர்பான கடமைகளை நிலைநிறுத்தவும் தண்டனையை முடிவுக்கு கொண்டுவரவும் ஒரு விரிவான பொறுப்புக்கூறல் செயல்முறையை மேற்கொள்ளவும் கனடா இலங்கையை தொடர்ந்து வலியுறுத்தும். இந்த தீர்மானம் இலங்கைக்கு பாதுகாப்பான, அமைதியான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு படியாகும் என சுட்டிக்காட்டிய அவர், இந்த இலக்கை நோக்கி செல்லும் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க கனடா தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். செவ்வாய் கிரகத்தில் ஹெலிகாப்டரை பறக்கவிடும் நாசா. செவ்வாய் கிரகத்தில் இஞ்சனூட்டி ஹெலிகாப்டர் April 8 பறக்கவிடப்படும் என்று நாசாவின் அறிவியல் இயக்குநர் பாபி பிரவுன் தெரிவித்தார். செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் இருந்ததா என்பது பற்றி ஆய்வு செய்ய அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பெர்சவரன்ஸ் ரோவர் விண்கலத்தை ஏவியது. இந்த ரோவர் விண்கலம் கடந்த மாதம் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியது. பின்னர் செவ்வாய் கிரகத்தை படம் பிடித்து நாசாவுக்கு அனுப்பியது. ரோவர் விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் மாதிரிகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபடும். பெர்சவரன்ஸ் ரோவர் விண்கலத்துடன் மிகச் சிறிய ரக ஹெலிகாப்டரும் செவ்வாய் கிரகத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. இஞ்சனூட்டி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த அதிநவீன சிறிய ஹெலிகாப்டர் செவ்வாய் கிரகத்தில் மேற்பரப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் செவ்வாய் கிரகத்தில் இஞ்சனூட்டி ஹெலிகாப்டர் விரைவில், அதாவது April 8 பறக்கவிடப்படும் என்று நாசாவின் அறிவியல் இயக்குநர் பாபி பிரவுன் தெரிவித்தார். அதன் மூலம் உலகத்துக்கு வெளியே முதல் முறையாக வேறு கிரகத்தில் ஹெலிகாப்டரை நாசா இயக்க உள்ளது. விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்களின் முதல் விமானத்தின் ஒரு பகுதியை இஞ்சனூட்டி ஹெலிகாப்டரில் இணைத்துள்ளனர். ரைட் சகோதரர்களின் சொந்த ஊரான ஓகியோவின் டேட்டாவில் உள்ள வரலாற்று பூங்காவில் இருந்து அவர்களது முதல் விமானத்தின் கீழ் இருந்த சிறிய அளவிலான மெல்லிய துணியை நாசாவின் வேண்டுகோளை ஏற்று நன்கொடை அளிக்கப்பட்டது. அதனை செவ்வாய் கிரகத்தில் பறக்க உள்ள ஹெலிகாப்டரில் பொருத்தியுள்ளனர். மகள் வழி பேத்தி மூலமாக இங்கிலாந்து ராணி 2 10வது கொள்ளுப்பேர குழந்தை. இங்கிலாந்து ராணி 2 மகள் வழி பேத்தியும் இளவரசியுமான சாரா டிண்டலுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு லூகாஸ் பிலிப் டிண்டால் என பெயரிடப்பட்டுள்ளது. இது இளவரசி சாரா டிண்டால் இங்கிலாந்து ரக்பி வீரர் மைக் டிண்டால் தம்பதியின் 3வது குழந்தையாகும். ஏற்கனவே இந்த தம்பதிக்கு 7 ஒரு மகனும் 2 ஒரு மகளும் உள்ளனர். இளவரசி சாரா டிண்டால் அரண்மனையின் குளியலறையில் இருந்த போது அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டதாகவும் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல முடியாத நிலையில் குளியலறையிலேயே அவர் குழந்தையை பெற்றெடுத்ததாகவும் மைக் டிண்டால் கூறினார். லூகாஸ் பிலிப் டிண்டால் இங்கிலாந்து ராணி 2 10வது கொள்ளிப்பேர் என்பது குறிப்பிடத்தக்கது. மியான்மரில் 7 சிறுமியை சுட்டுக் கொன்ற இராணுவம். மியான்மரில் பகலில் போராட்டக்காரர்களை விரட்டி அடிக்கும் இராணுவம் இரவு நேரத்தில் அவர்களை வீடு புகுந்து கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறது. மியான்மரில் இராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. அதே வேளையில் இந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்கு இராணுவம் அடக்குமுறையை கையாண்டு வருகிறது. ஆட்சி கவிழ்ப்பு நடந்த பிப்ரவரி 1 இப்போது வரை 260 மேற்பட்ட போராட்டக்காரர்கள் இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டின் சிவில் உரிமைகள் குழு கூறுகிறது. பகலில் போராட்டக்காரர்களை விரட்டி அடிக்கும் இராணுவம் இரவு நேரத்தில் அவர்களை வீடு புகுந்து கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று முன்தினம் இரவு மண்டலை நகரில் உள்ள வீடுகளுக்குள் இராணுவ வீரர்கள் அதிரடியாக நுழைந்து போராட்டக்காரர்களை கைது செய்தனர். அப்போது மவுங்கோ காசின்பா என்பவரை கைது செய்ய இராணுவ வீரர்கள் அவரது வீட்டுக்குள் நுழைந்தனர். அப்போது மவுங்கோ காசின்பாவின் 7 மகள் கின்மோசிட் இராணுவ வீரர்களை
கண்டு பயந்து தனது தந்தியை நோக்கி ஓடினாள். அப்போது ராணுவ வீரர்கள் திடீரென துப்பாக்கியால் சுட்டதாக தெரிகிறது. இதில் சிறுமி கின் மோசிட்டின் உடலில் துப்பாக்கி குண்டுகள் துளைத்து சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் சரிந்து துடிதுடித்து இறந்தாள். 7 வயது சிறுமி ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அங்கு கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இது குறித்து ராணுவம் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. அதே சமயம் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்ட 628 பேரை நேற்று ராணுவம் விடுதலை செய்தது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆவர். வாடிக்கையாளர்களின் கணக்குகளை முடக்கிய இந்திய வாலிபருக்கு 2 ஆண்டு ஜெயில். இந்தியாவைச் சேர்ந்த தீபன் சுகர் என்பவர் அமெரிக்காவில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். அவர் தான் வேலை பார்த்த நிறுவனத்தின் நிர்வாகம் மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக 1200 மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் கணக்குகளை முடக்கினர். இதனால் அந்த நிறுவனத்துக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான வழக்கு கலிபோர்னியாவில் உள்ள கோர்ட்டில் நடந்து வந்தது. இதில் தீபன் சுகருக்கு 2 ஆண்டு ஜெயில் தண்டனை விதித்து கோர்ட்டு தீர்ப்பு அளித்துள்ளது. 3வது கூட்டு செயற்கைக்கோள் பணியில் ஈடுபடும் இந்தியா பிரான்ஸ். இந்தியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் 3வது கூட்டு செயற்கைக்கோள் பணியில் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவன் தெரிவித்துள்ளார். மனித விண்வெளி பயண திட்டம் உட்பட பல ஹலங்களில் இருதரப்பு இணைந்து செயற்பட்டு வரும் நிலையில் இந்தியாவும் பிரான்சும் தங்களது 3வது கூட்டு செயற்கைக்கோள் பணியில் ஈடுபட்டுள்ளன என இஸ்ரோ தலைவர் கே சிவன் தெரிவித்துள்ளார். மேலும் பல பிரான்ஸ் நிறுவனங்கள் அண்மையில் அரசாங்கத்தால் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை தட்டிக்கொள்ள ஆர்வமாக உள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த கூட்டு விண்வெளி பயணம் தொடர்பாக இஸ்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாவது, இஸ்ரோ மற்றும் பிரான்ஸ் விண்வெளி நிறுவனமான CNES 2011 ஆரம்பிக்கப்பட்ட மெகா டிராபிக்ஸ் மற்றும் 2013 சரல் அல்டிகா ஆகிய இரண்டும் கூட்டுப்பணிகளை மேற்கொண்டுள்ளன. வெப்ப அகச்சிவப்பு இமேஜர் டிரிஷ்னா மூலம் பூமியின் கண்காணிப்பு செயற்கைக்கோள் பணியை உணர இஸ்ரோ மற்றும் CNES சாத்தியக்கூறு ஆய்வை முடித்துள்ளன. மேலும் கூட்டு வளர்ச்சிக்கான ஒரு ஏற்பாட்டை இறுதி செய்வதில் ஈடுபட்டுள்ளன. கூட்டு சோதனைகள் மற்றும் விண்வெளி பயணங்களின் விஞ்ஞான கருவிகளை தங்க வைப்பது குறித்து இந்தியா பிரான்சுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றது. இந்தோ பிரெஞ்சு விண்வெளி ஒத்துழைப்பு, விண்வெளி ஆய்வு மற்றும் மனித விண்வெளி விமான திட்டம் உள்ளிட்ட பல களங்களாக விரிவடைந்து வருகிறது. இஸ்ரோஸ் ஓசியான் சாட் 3 செயற்கைக்கோளில் CNES ஆர்கோஸ் கருவிக்கு இடமளிப்பதற்கான அனைத்து இடைமுக கட்டுப்பாட்டு ஆவணங்களையும் இரு விண்வெளி முகவர்களும் இறுதி செய்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரோ CNES HASP செயற்குழு மனித விண்வெளி பயணத்தின் மருத்துவ அம்சங்கள் குறித்து பல விவாதங்களை மேற்கொண்டது என இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவன் தெரிவித்துள்ளார். அத்துடன் விண்வெளி மருத்துவ துறையில் ஒத்துழைப்பை முறைப்படுத்துவதற்கான ஒரு நடைமுறை ஏற்பாடு என்று முன்மொழியப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விண்வெளித்துறையில் அண்மையில் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட சீர்திருத்தங்களுடன் இந்தோ பிரெஞ்சு விண்வெளி ஒத்துழைப்பு தொழில்கள், கல்வித்துறை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக மேலும் பல விடயங்கள் வளர்ச்சி ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இஸ்ரோ தலைவர் கூறியுள்ளார். பல பிரான்ஸ் நிறுவனங்கள் இந்த துறையில் சீர்திருத்தங்களை பயன்படுத்த விரும்புகின்றன. எனவே குறித்த சீர்திருத்தங்கள் அரசாங்க விடி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தொழிற்துறையிலும் புதிய மாற்றம் ஏற்பட போகின்றது என இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பிரித்தானியாவின் விசேட கடவுச்சீட்டை ஏற்க வேண்டாம் என சில நாடுகளிடம் ஹொங்கொங் கோரிக்கை. பிரித்தானியாவின் விசேட கடவுச்சீட்டுகளை ஏற்க வேண்டாம் என ஹொங்கொங் அரசாங்கம் சில வெளிநாட்டு அரசாங்கங்களை கேட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் வேலை செய்யும் குடிமக்களின் விடுமுறை விசாக்களுக்கு விண்ணப்பிக்க பயன்படுத்தும் பிரித்தானிய தேசிய வெளிநாட்டு கடவுச்சீட்டை ஏற்றுக்கொள்வதை நிறுத்துமாறு 14 நாடுகளிடம் கூறியுள்ளது. அதில் கடந்த ஜனவரி 31ஆம் தேதியிலிருந்து பிரித்தானிய தேசிய வெளிநாட்டு கடவுச்சீட்டை செல்லுபடியாகும் பயண ஆவணமாக கருதவில்லை எனவும் இதற்கு பதிலாக ஹொங்கொங் கடவுச்சீட்டை பயன்படுத்த வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த கடிதத்தை பார்த்த மூத்த மேற்கத்திய தூதுவர் ஒருவர் பெரும்பாலான நாடுகள் ஹொங்கொங்கின் இந்த கோரிக்கையை புறக்கணிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த வெளிநாட்டு கடவுச்சீட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்ல ஹொங்கொங்கிற்கு உரிமை இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் ஆட்சியின் கீழுள்ள ஹொங்கொங்கை விட்டு வெளியேற விரும்பும் ஹொங்கொங் குடியிருப்பாளர்கள்
நாடுகளுக்கு முழு குடியுரிமைக்கான அனுமதியை வழங்கும் வகையில் புதிய விசா திட்டத்தை பிரித்தானியா அறிமுகப்படுத்தியது. ஹொங்கொங்கில் சீனாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் பிரித்தானியா தேசிய வெளிநாட்டு கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்களுக்கு குடியுரிமையை வழங்கும் வகையில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. 1997 பிரித்தானியா ஹொங்கொங் நகரத்தை சீன ஆட்சியாளர்களிடம் ஒப்படைப்பதற்கு முன்னதாக உருவாக்கப்பட்ட தேசிய வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஆவணத்தை ஏறக்குறைய 3 மில்லியன் ஹொங்கொங் குடியிருப்பாளர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் சீனாவின் பின்புலத்தில் ஹொங்கொங் அரசாங்கம் பிரித்தானியாவின் தேசிய வெளிநாட்டு கடவுச்சீட்டை முடக்கு நடவடிக்கையை கையாண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றது இந்தியா. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆண்கள் பிரிவில் இந்திய வீரர் சௌரப் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். 5வது D20 போட்டி. இங்கிலாந்து அணிக்கு 225 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது இந்திய அணி. அகமதாபாத். 5வது D20 போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு 225 ரன்களை வெற்றி இலக்காக இந்திய அணி நிர்ணயித்தது. அதிரடியாக ஆடிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா 64 ரன்கள், விராட் கோலி 80 ரன்கள், ஹர்திக் பாண்டியா 39 ரன்கள் எடுத்தனர். சாலை பாதுகாப்பு கிரிக்கெட்டில் டெண்டுல்கர் அணி சாம்பியன். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உலக சீரீஸ் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் மும்பையில் நேற்றிரவு அரங்கேறிய இறுதி ஆட்டத்தில் சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான இந்திய ஜாம்பவான் அணி தில்சன் தலைமையிலான இலங்கை ஜாம்பவான் அணியை சந்தித்தது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா 4 விக்கெட்டுகளுக்கு 181 ரன்கள் குவித்தது. யுவராஜ் சிங் 60 ரன்களும் ஜூசுப்பதான் 62 ரன்களும் நொறுக்கினர். கேப்டன் டெண்டுல்கர் தனது பங்குக்கு 30 ரன்கள் எடுத்த. அடுத்து களம் கண்ட இலங்கை அணியால் 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுக்கு 167 ரன்களை எடுக்க முடிந்தது. இதன் மூலம் இந்திய அணி 14 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையை தனதாக்கியது. அஸ்லான் கராட்சேவ் ஹர்பின் முகுருசா சாம்பியன். டுபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப். டுபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் அஸ்லான் கராட்சேவ் மற்றும் ஹர்பின் முகுருசாவின் கைகளை சாம்பியன் கிண்ணம் அலங்கரித்தவாறு தொடர் இறுதி நிறைவுக்கு வந்துள்ளது. கடந்த மார்ச் 7ஆம் தேதி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான டுபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடர் ஆரம்பமானது. கடின தரையில் நடைபெற்ற இப்போட்டியில் மகுடத்திற்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான இறுதிப் போட்டி சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ரஷ்யாவின் அஸ்லான் கராட்சேவும் தென்னாப்பிரிக்காவின் லோயிட் ஹாரிஸும் பலப்பெயர்ச்சி நடத்தினர். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் செட்டை கராட்சேவ் 6-3 என கைப்பற்றினர். அடுத்து நடைபெற்ற 2வது செட்டில் லோயிட் ஹாரிஸ் கராட்சேவுக்கு கடும் நெருக்கடி கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் அந்த எதிர்பார்ப்புகளை தவிடுபொடியாக்கிய கராட்சேவ் 2வது செட்டை 6-2 என எளிதாக கைப்பற்றி சாம்பியன் கிண்ணத்தை வென்றார். டுபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் கராட்சேவ் பெற்றுக்கொண்ட முதல் சாம்பியன் பட்டம் இதுவாகும். அடுத்ததாக பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஸ்பெயினின் ஹர்பின் முகுருசாவும் செக் குடியரசின் பார்போரா கிரெச்கோவாவும் மோதினர். பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் செட்டே ரசிகர்களை விறுவிறுப்பின் உச்சத்துக்கு கொண்டு சென்றது. முதல் செட்டே டை பிரேக் வரை நீண்டது. சுவாரஸ்யமாக நகர்ந்த இந்த செட்டில் 7-6 என போராடி முகுருசா செட்டை கைப்பற்றினர். தொடர்ந்து நடைபெற்ற 2வது செட்டிலும் முகுருசாவின் ஆதிக்கம் தொடர்ந்தது. இதில் ஆக்ரோசமாக விளையாடிய முகுருசா 6-3 என செட்டை கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை வென்றார். டுபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் முகுருசா பெற்றுக்கொண்ட முதல் சாம்பியன் பட்டம் இதுவாகும். தலைமன்னர் முதல் தனுஷ்கோடி வரை நீந்தி கடந்த உலகின் 2வது பெண் சியாமலா கோலி முதல் இந்திய பெண்மணி. பாக்கு நீர்நை பகுதியில் கடலை நீந்தி கடந்து சாதனை புரிந்தார். 48 வயதான தெலுங்கானாவைச் சேர்ந்த சியாமலா கோலி என்கிற பெண் இலங்கை தலைமன்னர் முதல் தமிழ்நாட்டின் தனுஷ்கோடி வரையிலான பாக்கு நீர்நை பகுதியில் கடலை நீந்தி கடந்து சாதனை புரிந்தார். தமிழ்நாட்டையும் இலங்கையையும் பாக்கு நீர்நை கடற்பகுதி பிரிக்கிறது. ராமேஸ்வரம் தீவும் அதைத் தொடர்ந்துள்ள
ராமர் பாலம் என அழைக்கப்படும் மணல் திட்டுகளும் பாக்கு நீர்நை கடற்பகுதியை மன்னார் வளைகுடாவில் இருந்து பிரிக்கின்றன. இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் அந்த கடல் நீரில் பாறைகள், ஆபத்தான கடல் பாம்புகள், ஜெல்லி மீன்கள் மற்றும் பிற ஆபத்தான கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட பாக்கு நீர்நை கடலை இடைவிடாமல் நீந்துவது சாதாரண செயல் அல்ல. 30 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கடற்பகுதியை சியாமலா கோலி கடந்து சாதனை படைத்துள்ள இந்த கடலை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண்மணி, உலகின் 2வது பெண்மணி என்ற பெருமையை இதன் மூலம் பெற்றிருக்கிறார் சியாமலா. இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது வேறம் ஒரு வலம். மற்றும் ஒரு வேறம் ஒரு வலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் உறவுகளே.